ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரியவாளோட தீவிரமான பக்தர் சூரியகுமார். அவர் சென்னையில் இருக்கார். அவரோட மனைவியோட பேர் விஜயலட்சுமி. மயிலாப்பூரில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். இல்லறம் இனிமையாக போயின்றிருந்தாலும் இந்த தம்பதியருக்கு குழந்தை பேர் அமையலை. சூரியகுமாருக்கு மிகவும் பழக்கமான ஆன்மீக அன்பர் ஒருத்தர், மனசில் ஒரு குருவை நினச்சிக்கோ, அவரையே சரணடைஞ்சிடு, அவர்கிட்ட உன் பிரார்த்தனையை வெய்யி, நிச்சயம் உனக்கு என்ன தேவையோ அதை அந்த குரு கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அது பிரகாரம் தன் குடும்பத்துக்கு மிகவும் இஷ்டமான காஞ்சி மகாஸ்வாமிகளையே குருவாக மனசில் வரிச்சுட்டு அவர்கிட்ட தன்னோட பிரார்த்தனையை வச்சார். தினமும் மகாஸ்வாமிகளை வணங்கினார். நாட்கள் இப்படியே போயின்றிருந்தது. ஒரு நாள் மகர சங்கராந்தி அன்னைக்கு ராத்திரி சூரியகுமாரோட கனவில் மகாபெரியவா வந்தார். சூரியகுமார்கிட்ட எனக்கு கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு கேட்குறார் பெரியவா. சிலிர்ப்போடு எழுந்தார் சூரியகுமார். பெரியவா கனவில் வந்து கொய்யாப்பழம் கேட்குறாரு, எப்படியாவது காஞ்சிபுரம் போய் அவருக்கு கொய்யாப்பழத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த நள்ளிரவிலேயே மனசுக்குள்ளே சங்கல்பம் எடுத்துட்டார். அதுக்கேற்ற மாதிரி அப்போது மகாபெரியவா காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார். அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். அன்னைக்கு சென்னை நகரம் பூரா கொய்யாப்பழத்தை தேடி அலையிறார் சூரியகுமார். அது சீசன் இல்லாதனால எங்கேயும் கொய்யாப்பழம் கிடைக்கல. கடைசியில் ஒரு வழியாக சூரியகுமாரோட அண்ணா ரவிக்குமார் பாரிமுனையிலேருந்து ஒரு கடையிலேருந்து கொய்யாப்பழங்களை எப்படியோ தேடி வாங்கிட்டு வந்துட்டார். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கார்த்தால ரவிக்குமார், சூரியகுமார், அவ ரெண்டு பேரோட மனைவிகள் எல்லாரும் புறப்பட்டா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. ரெண்டு பேரோட முகமும் பிரகாசமாயிடுத்து. அந்த நண்பர்கிட்ட போனால் அந்த நண்பரும் இவாளை முகம் மலர பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு சூரியகுமார், பெரியவா நேற்றுக்கு என் கனவில் வந்து கொய்யாப்பழம் கேட்டார், அதான் வாங்கிட்டு வந்திருக்கோம், பெரியவா கிட்ட இதை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னார். அந்த நண்பரோட முகம் மாறியதே பார்க்கணும். தோபார்ப்பா, நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக பெரியவாளை உடனே பார்க்கணுங்கிறதுக்காக என்கிட்ட கொய்யாப்பழம் வாங்கித்தர சொன்னார், மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பொய்யெல்லாம் சொல்லாத அப்படின்னு படப்படான்னு பேச ரவிக்குமாரும் சூரியகுமாரும் அதிர்ந்து போயிட்டா. கேட்டவருக்கு தெரியாதா இதை எப்படி வாங்கிக்கணும்னு? ஸ்ரீமடத்த அன்பரோட முகம் போன விதத்தை பார்த்தா இவர்கள் ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த நம்பினா மாதிரி தெரியல. பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் என் கனவில் வந்தார், கொய்யாப்பழம் கேட்டார், அப்படி இப்படின்னு எல்லாம் பொய் சொல்கிறேளா? மகா பெரியவாளே உங்கள் கனவில் வந்து கொய்யாப்பழம் கொண்டு வான்னு சொன்னாரா அப்படின்னு கிண்டலும் கேலியுமாக கேட்டார். அப்போது மகா பெரியவாளோட கைங்கரியத்தில் இருக்கிற ஆசாமி இந்த அன்பரை பார்த்து கை நீட்டி அவசரமாக கூப்பிடுறார். இவாக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பொசுக்குன்னு அந்த அன்பர் நகர்ந்து போயிட்டார். கனவில் பெரியவாளோட அருட்காட்சி கிடைக்கப்பட்ட சூரியகுமார் அதிர்ந்து போனார். இன்றைக்கி எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வரிசையில் நின்று இந்த கொய்யாவை பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு தான் மெட்ராஸ் கிளம்ப போகிறோம் அப்படின்னு தன்னோட அண்ணன் ரவிக்குமாரை பார்த்து சொல்லிட்டு பெரியவா தரிசனத்துக்காக காத்துருக்கிற நீண்ட வரிசையில் தன்னையும் இணைச்சின்றார் சூரியகுமார். அவரை தொடர்ந்து அவர் கூட வந்த குடும்பத்தினர் எல்லாருமே அந்த வரிசையில் சேர்ந்துட்டா. வரிசையில் திரளான பக்தர்கள் நின்றுருந்தாலும் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்த அன்பர் கூட்டத்தை வெகு நேர்த்தியாக கட்டுப்படுத்திட்டு வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வரிசை நகர்ந்து போயின்றிருந்தது. மத்தியானம் 1:30 வாக்கில் பெரியவா திருச்சன்னதி கிட்ட வந்துட்டா சூரியகுமாரும் ரவிக்குமாரும். ரெண்டு பேர் முகத்துலேயும் பெரியவாளை தரிசிக்க போகிற பரவசம், அந்த மகான் கிட்ட நெருங்கிட்டோங்கிற ஆனந்தம், ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரங்கிற கோஷம் எல்லா இடத்துலையும் முழங்கின்றிருந்தது. சர்வேஸ்வரனான அந்த பரபிரம்மம் கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் கனஜோராக காட்சி தந்துட்டுருந்தது. களைப்பும் கவலையும் இந்த மனுஷ குலத்துக்கு தானே, மகான்களுக்கு ஏது? பெரியவா தன்னோட வலக்கையை உயர்த்தி தன் முன்னால் நின்றுருக்கிற சகோதரர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினார். கனிவும் புன்னகையும் மாறா முகத்தோட ரெண்டு பேரையும் தன்னோட பார்வையால் ஏறிட்டார் பெரியவா. பெரியவாளை எப்படியும் இன்னைக்கு தரிசனம் பண்ணியே ஆகணும்னு ஒரு சங்கல்பம்.
அதான் குடும்பத்தோடு புறப்பட்டு வந்துட்டோம்னு சூரியகுமார் நான் தழுத்தழுத்தபடி சொன்னார். கொய்யாப்பழம் கேட்டேனே, கொண்டு வந்தியோ? பெரியவா கேட்டதும் சூரியகுமாரும் ரவிக்குமாரும் ஆடி போயிட்டா. ரெண்டு பேரோட மனைவிகளும் விதிர் விதிர்த்து போனா. கூடவே பெரியவாளுக்கு பக்கத்தில் கைங்கரியத்துக்காக நின்றுருந்த இவர்களோட நண்பர், கனவில் வந்து பெரியவா கொய்யாப்பழம் கேட்டான்னு சொன்னதை நம்பாதவர் நின்றுருந்தார். அவர் மனசுக்குள்ள இவா உண்மைதான் சொல்லியிருக்கா, நான் தான் நம்பாமல் கிண்டலும் கேலியுமா அவளை பரிகசிச்சுட்டேனே அப்படின்னு தனக்குள்ளே மருகிக்கிறார். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சூரியகுமாரை பார்த்து சொல்லாத குறையா கையெடுத்து கும்பிட்டார். மன்னிப்பு கோரும் விதத்தில் பெரியவாளே வாய் திறந்து கேட்டதுக்கப்புறம் துணிப்பையிலேருந்து கொய்யாப்பழங்களை பரபரப்போடு வெளியில் எடுத்தார் சூரியகுமார். பெரியவாளோட சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காலி மூங்கல் தட்டில் எல்லாத்தையும் வச்சார். இதை அலம்பிட்டியோ? கொய்யாவை காமிச்சு சூரியகுமார் கிட்டே கேட்குறார் பெரியவா. கிளம்புற அவசரத்தில் கொய்யாவை அலம்புறத்துக்கு மறந்துட்டோம் பெரியவா, இதோ இப்போவே அலம்பிடுறோம் அப்படின்னு கொய்யாப்பழங்களை கையில் எடுத்துட்டு சுற்றி முத்தும் பார்க்குறா. அதுக்குள்ளே பெரியவாளோட கைங்கரியத்துக்காக நின்றுருந்த சீடர் ஒருத்தர் பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்துட்டு வந்தார். அங்கேயே ஒரு ஓரமாக போய் கொய்யாப்பழங்களை தண்ணி விட்டு அலம்பினார் சூரியகுமார். ஈரம் சொட்ட சொட்ட அந்த பழங்களை உதறி எடுத்து பழையபடி மூங்கில் தட்டிலேயே வச்சார். பெரியவாளோட திருமுகத்தையே பார்த்துட்டுருந்தார் அந்த பரபிரம்மஸ்வரூபி. மூங்கில் தட்டை பார்க்குறார். அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு கொய்யாவை தன் கையில் எடுக்கிறார். ரெண்டாக புழக்கிறார் கையாலேயே. ஒரு பாதியை அவர் சாப்பிட்டுட்டு இன்னொரு பாதியை சூரியகுமாரையும் அவரோட மனைவியையும் சாப்பிட சொல்லி கொடுக்குறார். ரொம்ப பவ்யத்தோட பெரியவா தந்த பிரசாதமான பாதி கொய்யாவை வாங்கிட்டார் சூரியகுமார். பெரியவாளோட சந்நிதியிலேயே சாப்பிடும்படி உத்தரவானது. அதனால் பாதி கொய்யால் ஒரு பகுதியை எடுத்து தன் மனைவி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறார். மறுபாதியாக அவர் சாப்பிட்டார். அங்கு கூடியிருந்த எல்லாரும் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து மெய் சிலிர்த்து போனார்கள். இந்த தம்பதிக்கு எப்பேற்பட்ட ஆசி கிடைச்சிருக்கு அப்படின்னு நெகிழ்ந்து போனான். அதுக்கப்புறம் மகா பெரியவா எழுந்து தன்னோட ஜாகைக்கு போயிட்டார். பக்தர்கள் கணத்தில் போட்டுண்டு அங்கேருந்து நகர ஆரம்பித்தா. மத்தியானம் ஸ்ரீமடத்திலேயே போஜனத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பினார் சூரியகுமார் குடும்பத்தினர். அடுத்து வந்த சில நாட்கள்லேயே அவரோட மனைவி கர்ப்பம் தரித்தார். பெரியவா தந்த பிரசாதத்தோட மகிமை அதுதான். அதுவும் பெரியவாளே விருப்பப்பட்டு கனவுல வந்து கேட்டு வாங்கி திருப்பி தந்த பிரசாதம் ஆயிற்றே. சூரியகுமாரோட பக்தியையும் பெரியவாளோட அனுகிரகத்தையும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியுமா? ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.